தம்பி சீமான் அவர்கள் தயவு செய்து எதையாவது ஒன்றை செய்து இங்க கவனம் திரும்பமா, அங்க போறான்னா கவனம் திரும்பமா, இதை செய்ய வேண்டாம். தம்பி சீமான் அவர்கள் நாளையே அவருடைய கட்சி தம்பிகளை விட்டு தோடர்களை விட்டு அவரை கண்டறிந்து அவராக முன்வந்து அவரை காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டும். சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை கண்டறிந்து அவர் என் கட்சிக்காரரே இல்லை, அவர் கூட நின்று போட்டோ எடுத்தாருன்னு அவர் இன்னைக்கு கட்டி விடுறாரு அப்படின்னா ஏதோ கராத்தே பஞ்சு மாதிரி அடிக்கிறார். அப்படி அவர் அடித்து அந்த காவலர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல. தமிழை சொல்லி நாம் வந்து பிரிவினையை ஏற்படுத்த வேண்டாம். நீங்கள் சீமானோட கட்சியில் இருக்கீங்களா? அல்ல, சீமான் செய்கிற தவறுக்கு நீங்கள் ஜாமீன் வாங்க போகிறீங்களா? உண்மை சொல்லப்போனால் தம்பி சீமான் அவர்கள் மொழி பிரித்து தமிழர்களை பிரித்து விட வேண்டாம். தம்பி சீமான் அவர்கள் அவர் உண்மையான தமிழர் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவருடைய முதல் வாக்கியமே தமிழ் மொழி அல்லாதவர்கள் எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம். இன்றைக்கு காஷ்மீரில் குஜராத்தில் இறந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு, பாலியல் வன்கொடுமையால் இறந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவேரி நீர் போராட்டத்திற்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்ட அனைவருக்கும், அந்த குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவேரி போராட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு, ஏனென்றால் இது முடிவு நம் கையிற்கே தெரிந்துவிட்ட காரணத்தால் இது பெரிய விஷயமாக, இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டமாக தமிழகம் முழுக்க இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த போராட்டத்திலே காவேரி நீருக்காக அல்லது அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக அல்லது மீத்தேன் திட்டத்திற்காக போராடுகிற அனைத்து இளைஞர்களுக்கும், அனைத்து நிறுவனத்திற்கும், அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைத்தால் நான் பலமுறை அனைத்துக்குமே போராடி இருக்கிறேன். மீத்தேன் எல்லாம் மலையில் இருக்கிற போது, திருவண்ணாமலை மாவட்டம் ஆகட்டும், தேனி ஆகட்டும், இங்கே எல்லாம் நான் போகிற போது என்னையே கேள்வி கேட்பார்கள். இப்படி ஒரு நிலைமை அங்கேயே இருந்திருக்கிறது. அதேபோல் இந்த கூடங்குளம் பிரச்சனையாகட்டும் அல்லது இந்த செல்லஸ் ஆலை பிரச்சனையாகட்டும், அனைத்து பிரச்சனைகளையுமே நாங்கள் கையாண்டவர்கள், நாங்கள் பேசியவர்கள் மேடையில் எதிர்கட்சியாக இருக்கிற போது. ஆகவே தயவு கூர்ந்து இதை ஒரு பழிச்சொல்லாக, அதிமுக விட்டுவிட்டது என்ற பழிச்சொல்லாக மாற்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு கூர்ந்து உங்களை அன்போடு கேட்பதெல்லாம் எப்படியாவது அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையை பெற்றுத்தாருங்கள். தயவு செய்து தமிழ் என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன். நானும் தமிழன் தான், என் ஆதார் அட்டையிலையும் தமிழன் தான் இருக்குது. நான் தமிழ் தானே பேசுகிறேன். தமிழ் பேசுவதால் மட்டுமல்ல, என் பிறப்பே தமிழ் தான். என் தாயார் தமிழ், என் தகப்பனார் தமிழ், எல்லாம் தமிழ் தானே. தமிழை சொல்லி நாம் வந்து பிரிவினையை ஏற்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சமீபத்தில் நடந்த இந்த போராட்டங்களிலே நடந்த சம்பவம் எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்க்கிற போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. போராடுவது நம்முடைய உரிமை, ஆனால் எந்த காலத்திலும் வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். எவ்வளோ வேணால் போராடலாம், சாகும் வரை உண்ணாவிரதம் கேட்டு கூட நம்ம போராடலாம். சில மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அங்கே அவங்க காப்பாற்றுறதுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுபோல் தயவுசெய்து வன்முறையை ஏற்படுத்துகிற செயலை செய்ய வேண்டாம் என்பது என்னோட பணிவான வேண்டுகோள். இதுபோன்ற காவல் அதிகாரிகளை அல்லது காவலரை தாக்குகிற விஷயம் இருக்கிறது அல்லவா, அதை நானும் பார்த்தேன். அவங்களும் தாக்கினதா, சில பேர் மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒரே ஒரு சம்பவம் தான், இன்றைக்கி ஒரு வாலிபரை கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க. அந்த வாலிபர் இருக்கிற உடலுக்கு ஒரு காவல்துறையாவது அடிக்கலாம். இப்போது ஒரு 1000 இளைஞர்கள் போராடுறாங்கன்னா 1000 காவல்துறை போட முடியாது. ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க, இல்லை 100 பேர் தான் இருப்பாங்க. அந்த 100 பேர் நினச்சா அந்த 1000 வாலிபர்கள் அடித்து விடலாம். அடிப்பதா முக்கியம்? இரண்டே விஷயம்தான். மனசாட்சிக்கு பயப்படுறதுக்காகத்தான் கடவுளையும், மனிதர்கள் பயப்பட வேண்டும்ன்றதுக்காகத்தான் காவல்துறையும் வச்சுருக்கோம். நம்மளே ஒரு அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு அரசியல் கட்சியே ஒரு காவல்துறையை தாக்கலான்னா நாளைக்கு சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஈஸியாக அதை கையில் எடுத்துக்குவாங்களே. இப்போ ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் அருவாவில் வெட்டுறதை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்து நானே அதிர்ப்பேன். நிச்சயமாக நேரம் கிடைத்தால், அவர் சம்மதித்தால் நான் போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லுவேன். ஏன்னா பெரிய வீரதீர செயல். இன்றைக்கி எந்த துறை வந்தாலும், நான்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போதே இரவில் கூட கூட்டம் முடிச்சுட்டு தனியாக வந்திருக்கேன். அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தது காவல்துறை தான். நம்ப வேண்டும், காவல்துறை தானே. இன்றைக்கி அரசியல் கட்சிகள் வரும் போகும், ஆட்சியில் இருக்கும் இருக்காது, ஆனால் காவல்துறை நிரந்தரமாக இருப்பாங்க. தயவு செய்து எதையாவது ஒன்றை செய்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறு கட்சிகள் நாம் முன்னிலை இருக்கணும். இதை போகிறான்னா நம்மளை இங்கே கவனம் திரும்புமா, அங்கே போகிறான்னா கவனம் திரும்புமா, இதை செய்ய வேண்டாம். இது வெளிப்படையாக நமக்கே தெரியுது. அவங்க செய்கிற போராட்டமே அவங்களை முன்னிலைப்படுத்த, அவங்கள அடையாளம் காட்டுவதற்காக செய்கிற போராட்டமாக தான் எனக்கு தெரியுது. தம்பி சீமான் அவர்கள் தயவு செய்து அவருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், அவரை பல ஆண்டுகளாக எனக்கு நண்பர், பல ஆண்டுகளாக நாங்கள் ஒரே கட்சிக்காக, இதே 2011
அம்மாவை பற்றி வீரமங்கை வேலு நாச்சியார் என்று பேசுவதற்கெல்லாம் நாங்கள் அவருக்கு உதவி இருக்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் தயவு செய்து அடித்த அந்த வாலிபரை அவர் கட்சிக்காரர் இல்லை என்று சொன்னால் தம்பி சீமான் அவர்கள் நாளையே அவருடைய கட்சி தம்பிகளை விட்டு தோழர்களை விட்டு அவரை கண்டறிந்து அவராக முன்வந்து அவரை காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டும். அந்த கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். இல்லை, அவர் என் கட்சிக்காரரே இல்லை என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்கிற கடமையே காவல்துறை கையில் எடுத்துக்கொள்வார். தயவு செய்து முன்னிலைப்படுத்த வேண்டாம். அதே போல இன ரீதியாக தமிழகத்திலே வாழ்கிற மக்களை இனம் பிரித்து பார்த்துவிட வேண்டாம். தமிழ் தமிழ் என்று சொல்லி இதை முன்னால் இருந்த நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம், பல ஆண்டுகளாக இருக்கிறோம், அரசியல் ஈடுபாடு இருக்கிறது. இது வன்முறை என்பதை விட அவர் தாக்குதல் என்பது நானே பார்த்தேன். ஏதோ கராத்தே பஞ்சு மாதிரி அடிக்கிறார். அப்படியே அவர் அடித்து அந்த காவலர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல. இது தேவையில்லை, அவர் ஓடி போய் தான் அடிக்கிறார். அவர் ஒன்றும் இவருக்கு பக்கத்திலே வரல, இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. தயவு செய்து இது வன்முறை தான், இதை வெளிப்படையாக சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை கண்டறிந்து அவர் என் கட்சிக்காரரே இல்லை, அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தார்னு அவர் இன்றைக்கி கழட்டி விடுறாரு அப்படின்னா அதெல்லாம் இல்லை. தயவுசெய்து அதற்கு சீமான் அவர்கள் தம்பி சீமான் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவரை கண்டறிய பொறுப்பை நாளைக்கே நீங்கள் சொல்லணும். எல்லாம் கண்டுபிடிங்க, அவர் யார் அடித்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சு கொண்டாந்து பத்திரிக்கையில் முன்னால் நிறுத்தி அவரை காவல்துறையில் ஒப்படைங்க. அந்த செயலை செய்யக்கூடாது. காவல்துறை தாக்கியது என்று சொன்னால் தாக்குகிற காவல்துறைக்கு தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. இப்போல்லாம் கையிலே ஃபோன் இருக்குது. இப்போ டி நகரில் அடித்த வாலிபர் இப்போ கையை தூக்கி நின்று இருந்தார், அதனால் அவருக்கு இரக்கம் போனது. அடித்தவனா இரக்கம் காவல்துறைக்கு போயிடும். அடிக்கக்கூடாது இருந்தால் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுது, அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாதுன்னு ஹியூமன் ரைட்ஸே சொல்லுது. ஆனால் அடிக்கிற அந்த உரிமையை சட்டம் அவர்களுக்கு கொடுத்துருக்குது. நம்மளை தாக்கலாம், லட்டி சார்ஜ் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது? அது காவல்துறைக்கு தானே இருக்கிறது. நான் தயவு செய்து அதனால் இதை இனம் பிரித்து பார்க்க வேண்டாம், மொழி பிரித்து தமிழர்களை பிரித்துவிட வேண்டாம். உண்மை சொல்ல போனால் தம்பி சீமான் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டி போட்டார். அங்கே தெலுங்கு வாக்குகள் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. அவர் உண்மையான தமிழர் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவருடைய முதல் வாக்கியமே தமிழ் மொழி அல்லாதவர்கள் எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? பிறமொழி வாக்குகள் நம்மகிட்ட இருக்கு, நம்ம போய் அவங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். அதனால தயவு செய்து மொழி பிரித்து தமிழகத்தை தமிழகத்தில் இருக்கிற நட்பு ரீதியாக இருக்கிற உணர்வோடு இருக்கிற மக்களை பிரித்தாள வேண்டாம். போராடுங்கள், உயிர் இருக்கிற வரை தார்மீக போராட்டம் ஜனநாயக போராட்டத்தை நிச்சயம் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு அண்ணன் கமல் அண்ணன் அவர்கள் ரஜினி அண்ணன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அவருடைய சொந்த உரிமை நீங்கள் ஊருக்கு போயிடுங்கன்னு தம்பி சீமான் சொல்வது, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது, நீங்கள் போயிடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தேவையற்ற வார்த்தைகள். அது தயவு செய்து தம்பி சீமான் அவர்கள் அவர் உறுதியாக போராடட்டும், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் போராட்டம், அவர் தமிழுக்காக போராட்டம் வேறு விஷயம். ஆனால் இருக்கிறவங்க கூட போகணும்னு சொன்னால் அப்போ எல்லா தெலுங்குக்காரங்களையும் போகணும்னு சொல்ல போகிறோமா? அரசியல் கட்சிகள் அங்கீகாரம் தருகிறார்களே, திரு பாரதிராஜா அவர்களை பார்த்து அன்போடு கேட்கிறேன். அவரோடு அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த இதில் இருக்கிற இயக்குநர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் சீமானோட கட்சியில் இருக்கீங்களா? அல்ல, சீமான் செய்கிற தவறுக்கு நீங்கள் ஜாமீன் வாங்க போகிறீங்களா? இல்லை அதை சரின்னு சொல்ல போகிறீங்களா? எதிர்வினை என்று சொல்வதே மிகப்பெரிய தவறு. அந்த வார்த்தையை அடித்தால் திரும்ப அடிப்போம்ன்றதுதான் அதுக்கு அர்த்தம். அடித்தால் அடிக்கிறது நம்மளால் கூட முடியுமே, நம்மளால் கூட எல்லாம் பண்ண முடியும். ஒரு காவல்துறை அடித்தா நம்மளும் திருப்பி அடிச்சிடலாமா? நிச்சயமாக முடியாது. அதை படம் பிடிங்க, கையில் இருக்குது. தவறு செஞ்சது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போடுங்க. இன்றைக்கி நிச்சயமாக அது வந்து பரவலாக எல்லாராலும் பேசப்படும். அவ்வளவுதான், ரொம்ப நன்றிம்மா.